இலங்கை மக்களுக்கான அதிர்ச்சி தகவல். மீண்டும் அதிகரித்த எரிபொருள் விலை. புலிகளின் சொத்துக்களை திருடிய ராஜபக்சாக்கள், உண்மையை வெளிப்படுத்திய நபர். பொதுமக்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் விநியோகம். வடமேல் மாகாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி எப்போது தீரும்? வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் சமீப காலமாக எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் நாட்டு மக்கள் பாரிய இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதேபோலே எரிபொருள் வாங்க நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா பெட்ரோல் 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 470 ரூபாவாக அதிகரித்துள்ளது. லங்கா பெட்ரோல் 95 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 550 ரூபாவாக அதிகரித்துள்ளது. லங்கா டீசல் 60 ரூபாவினால் அதிகரித்து 460 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் 75 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 520 ரூபாவாக காணப்படுகின்றது. ராஜபக்சாக்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை ஒழித்து அவர்கள் வைத்திருந்த தங்க நகைகள் சொத்துக்களை களவாடி சேகரித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடந்த 9ஆம் தேதி காளிமுகத்துடனில் இடம்பெற்ற மோதலின் பிரதானியாக செயற்பட்டவர். கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் ஜனாதிபதி ஒருபோதும் பதவி விலக போவதில்லை. எனவே ஜனாதிபதி மாளிகையின் கதவுகளை உடைத்து ஜனாதிபதியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வேண்டும். நாடு இவ்வளவு மோசமாக உள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்கே எதற்காக இந்த பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டார் என்பது தெளிவாக புரியவில்லை. மேலும் நாட்டில் ஒரு கபடாஸ் மாத்திரம் இருந்த நிலையில் தற்போது பல கபடாஸ் கூட்டங்கள் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மகரகம திகவள வீதியில் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவிற்கு அருகில் அமைந்துள்ள பெட்ரோல் நிலையத்தில் இன்று பொதுமக்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் MTS பெரேரா மக்கள் படும் துன்பங்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் மண்ணெண்ணெய் பெறுவதற்காக பெருமளவான மக்கள் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையே திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக அங்கிருந்த பெண் ஒருவரும் குழந்தையும் கீழே விழுந்துள்ளனர். குழந்தைக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மண்ணெண்ணெய் அவசியம் என்பதால் குழந்தையை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததாகவும் குழந்தையின் தாய் தெரிவித்திருந்தார். இதேவேளை இங்கிரியவில் உள்ள உருகல சிமெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் இரவு பகலாக எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். மேலும் மக்களின் அசௌகரியத்தை உணர்ந்தே இந்த செயலை மேற்கொண்டதாக அதன் உரிமையாளர் ஹெலும் பிரசண்டமும் தெரிவித்திருந்தார். சப்ரகமுவ மாகாணத்திலும் கேண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்துட்டி மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டில் சூழமுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் புத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், மாத்திரையிலிருந்து ஹம்பாந்துட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கும் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இடியுடன் கூடிய வழி பெய்யும் வேளிகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி இன்னும் 7 வருடங்களுக்கு தொடரலாம் என பொருளாதார வல்லுநர் பிரியந்த ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அதுவரை சர்வதேச கடன்களை இலங்கை செலுத்த வேண்டியிருக்கும் என தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் அனைவரும் தமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பிரியந்த ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல ஜூலை 25 $1 பில்லியன் கடன் பத்திரத்தை செலுத்த தவறியதாக இலங்கைக்கு எதிராக அண்மையில் ஒருவர் நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஹாமினல் ரிஷ்வர் வங்கி தாக்கல் செய்தது. அந்த நபரின் நிறுவனம் வங்கியில் $250 மில்லியன் அதிகமான சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பத்திரத்தின் வட்டி உட்பட முழுத்தொகையும் உடனடியாக வழங்க கோரி நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒரு இறையாண்மை பத்திரத்தை செலுத்த தவறியதை ஒரு நாடு என்ற முறையில் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடன்களை செலுத்தாமை ஒரு தலைப்பட்சமான தீர்மானம் எனவும், அவ்வாறு தவறும் பட்சத்தில் நாடு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் ஸ்ரீ ஜீவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் வர்த்தக மற்றும் பொருளாதார பிரிவின் தலைவர் பேராசிரியர் ஜனகுமார் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கான அதிர்ச்சி தகவல், மீண்டும் அதிகரித்த எரிபொருள் விலை. புலிகளின் சொத்துக்களை திருடிய ராஜபக்சாக்கள் உண்மையை வெளிப்படுத்திய நபர். பொது மக்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் விநியோகம். வடமேல் மாகாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி எப்போது தீரும்? வெளியானது அதிர்ச்சி தகவல்.